ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன்னா ஒரு ட்ராவல் வாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு, அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். இந்த நிமிஷம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு கோயிலுனா ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற ஒரு கோயிலுக்கு போக போகிறேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து நான் போக போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் எப்பவுமே இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் வச்சுக்கோங்க, நான் போருக்கு 1 மணி நேரம் முன்னாடி நான் வேறு மாதிரி இருப்பேன். அந்த போருக்கு 1 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரத்தில் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த 1 மணி நேரம் தான் நான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் வளரனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த வீடியோ எப்படி வரப்போகுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஆகும் தெரில. நான் இன்னும் இந்த நிமிஷத்துலேருந்து அடுத்த நாளைக்கு நாங்கள் இப்போ வந்து சனிக்கிழமை இந்த வீடியோ எடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் நாங்கள் இப்போ வருவோம். த்ரோ வாட்டர் நான் என்ஜாய் பண்ண போகிறேன், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். அந்த கோயில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, மலையனூர் அங்காளம்மன் கோயில் வந்து. அது மலையனூருக்கு போனதுக்கு நாங்கள் என்னோடய கெட்டப் முதல்ல பாருங்கள். இப்போ கீழெல்லாம் உட்காந்து பேச டைம் இல்லை, அதனால தான் பெட்டு மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம், பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே சப்பாத்தி குருமா அதெல்லாம் போயிட்டுருக்கு. செம்ம ஜாலியாக போகிறோம். எங்களோட சேர்ந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்களும் அனுபவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நாம் இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு. மணி இப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:30 மணிக்கு நாங்கள் கரெக்டாக ஏறினோம் பஸ்ஸில். வந்து நாங்கள் இங்கேருந்து சேலம் போகிறோம். 1:01 எங்கேயுமே நிற்காது, த்ரூ ஓட்டோ போயிட்டே தான் இருக்கும். ஸோ சேலத்துலேருந்து நாங்கள் திருவண்ணாமலை போகணும், இல்லைன்னா காஞ்சிபுரம் வண்டி வந்து அவலூர்பேட்டை போவோம். அவலூர்பேட்டையில் இறங்கிக்குவோம். ஒருவேளை காஞ்சிபுரம் வண்டி இல்லை அப்படின்னா திருவண்ணாமலை போய் அப்புறம் அங்கேருந்து அவலூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு ஆட்டோவில் போவோம். ஸோ நைட் நேரத்தில் கோயிலுக்குள்ளே பஸ் இருக்காது. ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். எப்படின்னு தெரிய போகிறதில்ல, என்ன எப்படி போவோம் எனக்கு தெரியாது. எங்கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அண்டு இப்போ வந்து இதான் இந்த பஸ்ஸு கரும்புத்தம்பட்டி வந்திருக்கு. இப்போ தான் கரும்புத்தம்பட்டி வருது பஸ்ஸு. கரும்புத்தம்பட்டி தானே இது? ஆமாம் கரும்புத்தம்பட்டி தான் இது. ஆமாம் தானே, கரும்புத்தம்பட்டி தானே? யா கரும்புத்தம்பட்டியே தான் இது. கரும்புத்தம்பட்டி தான் எங்கள் கரெக்டாக தெரிய மாட்டேது. நாங்கள் டோல்கேட்லேருந்து ஏறிட்டோம், கனியூர் டோல்கேட்லேருந்து ஏறிட்டோம். 1:01 ஏறிட்டோம். இது கரும்புத்தம்பட்டி தான். ஆ, கரெக்டு தான். அண்டு இப்போ தான் வண்டி எங்கே போகுது கொஞ்சம் நான் கேமராவை மேலே வச்சுருக்கலாமே, தெரிய மாட்டேது ஒழுங்காக கரெக்டாக. சாரி, இந்த மாதிரி கேமரா ஏதாவது கொஞ்சம் கோணமுடலாம் இருந்தால் ஐம் சாரி. அண்டு கரும்புத்தம்பட்டியை மேம்பால இது தாண்டியாச்சு. அண்டு நான் படிக்கிற ஸ்கூல் இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. அங்கே ஒயிட் கலரில் தெரியுதுங்களா, அங்கே ஒயிட் கலர் ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதா, அது அங்கே தான், அங்கே தான் நான் படிக்கிறேன். நான் ஜூம் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே தான் நான் படிக்கிறேன். தான் என் ஸ்கூலு.
அண்டு கொஞ்சம் கேமரா ஷேக் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பஸ்ஸு அவ்வளோ வேகமாக போகுது. வேகமாலாம் இல்லைங்க, 70 கிட்ட 100 கூட போகல, 101 இருந்துட்டு 100 கூட போகல, மினிமம் ஸ்பீடில் தான் போனோம்ல. இருந்தாலுமே கொஞ்சம் ஷேக் ஆச்சு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மணி இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு இருந்தால் சரியான மழை, நல்லா இந்த வைப்பர் ஆடுது தெரியுதுங்களா உங்களுக்கு? சரியான மழை இல்லை, ஓரளவு கொஞ்சம் மழை பெய்யுது, அந்த கண்ணாலில் கொஞ்சம் தண்ணி தெரியுது உங்களுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டு இந்த மணி 6 சொன்னேன்ல, காமிக்கிறேன் பாருங்கள். மணி 6:00 ஆச்சு, 6:00 கொஞ்சம் இருட்டுன மாதிரி தான் இருக்குது. எனக்கு நைட் ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா இப்போவே லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்களேன், அப்படியே படுத்தாச்சு எங்கள் அப்பா. நானும் எங்கள் அப்பா வந்து போவோம், நானும் எங்கள் அப்பா அடிக்கடி போவோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன், அது 9th படிக்கும் போது போனேன், இப்போ நான் 12th படிக்கிறேன். அது ஏன்னா லாக்டவுன், கொரோனா லாக்டவுனால தான் எங்களால் போக முடியல, இல்லைன்னா 6 மந்த்துக்கு ஒருக்கா நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த மலைநூர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நைட் ட்ராவலு ஜாலியாக இருக்கும். சேலத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் செமையாக இருக்குங்க, ஃபுல்லாக காடாக இருக்கும். நைட்டு பஸ் மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கும், அந்த பஸ்ஸோட 2 ஹெட்லைட்டு, உள்ளுக்குள்ளே ஒரு பச்சை லைட்டு, அந்த மாதிரிலாம் போடுவாங்க, செம்மையாக இருக்கும். நான் தூங்கவே மாட்டேன் த்ரோவோட்டாக. மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆகிடுச்சுங்க, நல்லாவே இருட்டிருச்சு, அது நான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நல்லாவே எச்சாவே மழை வருது, கம்மியாலாம் மழை வரல, நல்லாவே மழை வந்துருச்சு. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தேன், நைட் ட்ராவல்னு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாலாம் வீடியோ போட்டோம்னா இதாகுங்க, ரொம்ப லென்த்தாக போகுங்க, அப்புறம் பார்க்குற உங்களுக்குமே சரியான போர் அடிச்சிடும். நம்ம வந்து இதை 2 பார்ட்டாக இல்லைன்னா 3 பார்ட்டாக போடலாம்னு நினைக்கிறேன், 2 பார்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே ஹிட் ஆகிடுச்சு, 7:30, 7:40 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை 7:00 நினைக்கிறேன், தெரில எனக்கு, தெரில கரெக்டாக, தெரில எவ்வளோ மணி ஆச்சுன்னு தெரில. ஓகே. இங்கே பஸ்ஸில் வந்து அந்த கண்ணாடி இருக்குங்களே, அந்த ஓப்பன் டோரு, அது சரியாக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன பஸ்ஸில் வந்து அந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறது சரியாக ஒர்க் ஆகலை. அந்த டிரைவரும் கண்டக்டர் என்னமோ ஒரு கம்பியில் கொடுத்தாங்களே, இப்போது தட்டி தட்டி தான் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது கரெக்டாகவே எங்கள் இந்த வண்டியில் ஒர்க் ஆகலை. இப்போ பவானி வந்திருக்கோம். இன்னும் கூடுதோரெல்லாம் வரல, கூடுதோருக்கு முன்னாடி பவானி ஸ்டாப் வரும்ல, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம், வந்து வண்டி வந்திருக்கு, இப்போ அங்கே தான் வந்திருக்கு, பவானி தான் வந்திருக்கு. இதோ அந்த டிரைவர் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது அதை ஓப்பன் தட்டி தான் ஓப்பன் பண்ண முடியும் வருது. ஆமாம் கரெக்ட். இப்போ தான் பவானி கூடுதார் வந்திருக்கு பாருங்கள், இதாங்க பவானி கூடுதார், அந்த பாலம் இருக்குல்லைங்க அதான். இது தண்ணி முதல்ல அதிகமாக இருக்குங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக தண்ணியே இல்லை. அது ஏன் காரணம்னு என்ன காரணம் அப்படின்னு தெரில, நான் தண்ணியெலாம் அதிகமாக இருக்கும், ஆனால் மழை இந்த மாதிரி வல்லாலாம் வந்துச்சோம்னா தண்ணி என்ன ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் போன நேரமோ என்னமோன்னு தெரில, கரெக்டாக பஸ் என்னமோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அவள் கண்டக்டரும் டிரைவர் என்னமோ இது கழுண்டுருச்சு அது கழுண்டுருச்சு என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்னமோ ப்ராப்ளம் நினைக்கிறேங்க, அந்த இடத்துல அந்த கிளச்சு அந்த அதுக்கு மேலே ஏதோ ஒரு பார்ட்டில் லைட்டு என்னமோ எரியலன்னு நினைக்கிறேன், தெரில அதில். அப்புறம் வந்து அவங்க அக்கா கால் பண்ணாங்க, கரெக்டாக 8 பாருங்க, 8 ஆச்சு, 5:30 கிளம்பினோம், 8 தான் சேலமே வந்திருக்கோம் நாங்கள். இப்போது இதாங்க சேலம், எங்கள் சேலம் வந்தாச்சு, த்ரோட்ட நம்ம சேலமே வந்தாச்சு. அது எதுக்கும் கால் பண்ணாங்க, சரி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து பஸ்ஸை விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ராப்ளம் அதை கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் பஸ் ஸ்டாண்டில் போய் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேலமே பொழுதுக்கு வந்தாச்சுங்க, அந்த ஒரு 15 அதில் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம்னால 15 அதில் போயிடுச்சு, இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கு பஸ்ஸு. ஒரு சினிமா தேட்டர் இருக்குங்க, இந்த டேர்னிங்கில் சினிமா ஒரு தேட்டர் இருக்கும் பாருங்க, அதை நான் கரெக்டாக கேப்சர் பண்ணல, இந்த பில்டிங் நினைக்கிறேன், அந்த தாண்டிடுச்சு அது. இது பஸ் ஸ்டாண்டே நம்ம வந்தாச்சு, இப்போதா டேர்னிங் பண்ணுறாங்க பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, இதான் சேலம் பஸ் ஸ்டாண்டு தான், அந்த வண்டி தான் இங்கே கோயம்புத்தூர் போகுது, இது 1:01 தான் கோயம்புத்தூர், நம்ம கோயம்புத்தூர் தான் இப்போ சேலத்துக்கு வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சு, சேலம் பஸ் ஸ்டாண்டே வந்துச்சு. இதெல்லாம் கோயம்புத்தூர் அந்த ஏரியா போகிற வண்டிங்க, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, சென்னை, அந்த காஞ்சிபுரம் அந்த பக்கம் அந்த சைடில் அந்த மாதிரி
சரியான கூட்டமாக இருக்குங்க. எப்பவுமே சேலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். பஸ்ஸு நிற்கிற கூட இடம் இல்லாமல் அப்படின்னு எடுத்துவாங்க. 3 வருஷம் கழிச்சு நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. எங்கே இறக்கி விட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம், ஸ்டாண்டில் போட்டுக்கலாம்னு சொல்லி எங்களை முதல்ல இறக்கி விட்டு அப்புறம் தான் ஸ்டாண்டில் போட்டாங்க வண்டியை. இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு. கரெக்டாக 2.5 மணி நேரம் எங்கேயும் கூட அந்த கடையில் கூட நிறுத்தல, நடுவில் கூட உட்காந்துட்டே வந்து செம்ம அப்படியே இடுப்பில் பிடிச்சிக்கிச்சு. அப்பா இதாங்க இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க காஞ்சிபுரம் வண்டி, இதில் நாம் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நாம் இப்போது நம்ம 8 மணி ஆச்சுங்களா, சரி பஸ் நீங்கள் போகும்போது சாப்பிட்டா அது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தி அண்டு இதுங்க அந்த என்ன கிழங்கு மசால் எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் சாப்பிட்ருந்தோம்ல ஒரு பஸ், அது வந்து நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்தோம். எப்படியும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்து விடாமல் தான் நாங்கள் அந்த பஸ்ஸு போகும். ஸோ ஆனால் பின்னாடி உட்காந்தா தூக்கி தூக்கி போடும், அது ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் இறங்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் அது வந்து டைரெக்டாக அவலூர்பேட்டையே போகும். இப்போ வந்து திருவண்ணாமலை வண்டி ஏறிக்கிறோம், திருவண்ணாமலை போய் அங்கே அவலூர்பேட்டை பஸ்ஸு போகணும். ஸோ இங்கேருந்து இப்போ நீ பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 8:30 ஆகுது, ஐ திங்க் 8:30 9 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பஸ்ஸில் போகும்போது அப்படியே வீடு எடுக்கிறேன் நான், கண்டிப்பாக நான் தூங்கவே மாட்டேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. என்ன எனக்கு போகணும்னு எனக்கு ஜாலியாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வண்டியில் உட்காந்துருக்கோம். அப்பா வந்து காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. எனக்கு ஒன்றும் வேணாம், அப்புறம் ரேக் அப்படின்னு வாந்தி எடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பஸ்ஸு கிளம்புறதுக்கப்புறம் வீடு எடுக்கிறேன். அங்கேருந்து சேலமே எங்களுக்கு 5:30 கிளம்புனே 8:05 தான் கரெக்டாக இங்கே வந்து விட்டாப்பில். கரெக்டாக 2.5 மணி நேரம் ட்ராவலு, அதில் நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஏதோ இன்ஜின் இப்போ பார்த்தீங்களா நீங்கள், அது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால பார்த்துருந்தாங்க. நான் தூங்க மாட்டேன், கண்டு தூங்க மாட்டேன். கோயிலுக்கு போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு வீடு எடுக்கிறேன். பஸ் எத்தனை வீடு எடுக்கிறேன், ஐயோ வளர்றேன்ல.